ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் போக போறோம். மா என்னமா ஜாலியா? அப்படின்ற மாதிரி சில யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் நான் சொல்ல போறேன். எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். தம்பி, என்னெல்லாம் பேக் பண்ணனும், எத்தனை நாளைக்கு எத்தனை Dress வேணும்? ஃபர்ஸ்ட் அதை எடு. ஒரே தான் லெந்த் பண்ற இதே. அது எதுக்கு? இதுல தான் நம்ம என்னென்ன எடுக்கணும் எழுதி வச்சிருக்கோம். அடுத்து லேப்டாப். அப்படியே உட்கார்ந்த இடத்துல எடுத்து வைப்ப. நாங்க போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும்னா. வைவே. மெட்சிட்டா. நாங்க வந்து இப்ப ஒரு கைலி ஃபேமிலி. சோ நாங்க வந்து பேசுறதெல்லாம் அப்படியே வீடியோ எடுப்போம். இவ தான் வந்து கைலி இல்ல குண்டிலி பெருச்சாளி. நல்லா இருக்குல்ல? இல்ல. சோ நமக்கு ரெண்டு டிராவல் அவுட்ஃபிட், ஒன்னு போகும்போது இன்னொன்னு வரும்போது. சீ, வீடு நல்லா இல்ல. மா என்னமா ஜாலியா? குசிதா ஜாலியா சுகானா. நைட் ஆனா ஜாலியா. ஆமா ஆமா ஆமா. பொண்ணுக்கு மங்களகரமா பூவோட தான் வரோம் நாங்க. ஒரு டூர் போறதுக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க गाइस. இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்க வராதே நமக்கு. ஆமா ஆமா. நல்லா ஜாலியா. காலைல வர கலமனா முக்கியம். பூதா முக்கியம். கண்டிப்பா ஆண்டி வெச்சுக்கறேன். லூக்ரா. உண்டு உனக்கு எடுத்தது பத்தலையா? எடுத்துக்கிட்டே இருக்கற. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ உன் கையில என்ன வச்சிருக்க? இங்க பாரு. நாலு துணி தான் இருக்கு. அவ்வளவுதான் என் Dress. பேண்ட் கூட எடுக்கல. எடுத்துக்கறோம். இவ்வளவுதான் என் Dress. பாட பியையில போவா. இவ்வளவுதான். இவ்வளவுதான். எண்ணி பார்த்தா நாலுக்கு மேல தான் இருக்கும் தான் நான் சொன்னேன். எண்ணி பார்த்தா நாலு Dress தான் இருக்கும் நீங்க. நாலு. அப்ப அது எப்படி என்னன்னு நான் சொல்றேன் பாரு. 1 2 3 3 தான் இருக்கு. பொண்ணு இது புள்ள வெக்கமே இல்லையாடா. இந்த மார்ஷினி கோடு போட்டு என் கழுத்தை நாங்கெல்லாம் ராவான ரவுடி. ஓகே, சோ வந்து கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு Dress-ஆ போட்டு பாத்துட்டு இருக்கேன். எது எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து எங்க எல்லாருக்கும் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ராம்க்கு பிடிக்கலையாம். நல்லா இல்லங்கிறாங்க. சோ சேஞ்ச். ஓகே, நம்பர் 2 இது. இது தோத்தி பேண்ட் மாதிரி இருக்கிற ஸ்கர்ட். நம்ம நார்மலா டிராவல் பண்ணும்போது நம்ம எடுத்துட்டு போற Dress வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கா? ஆல்ரெடி போட்டு பாத்துருக்கீங்கன்னா ஓகே. ஒரு சிலது ட்ரை பண்ணல. சோ வந்து பிளைண்டா நம்ம எடுத்துட்டு போனோம்னா அங்க நமக்கு Dress இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ ஃபிட்லாம் கரெக்டா இருக்கா, கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சா, டைட் ஆயிடுச்சான்னு பாத்துக்கணும். இந்த டாப் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அட மலக்குரங்க. ஓகே, சோ பேக் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டைட்ஸ் மாதிரி இந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். ஏன்னா இந்த ஸ்கர்ட் போடுறோம் இல்லனா எது போடுறோம், சும்மா நைட்டி மாதிரி நைட் வேற எதுவும் போடுறோம்னா கூட இந்த மாதிரி ஒரு டைட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது எஸ்பெஷலி டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தேவைப்படும். பிகாஸ் நார்மலா நான் ஸ்கர்ட் நிறைய போடுவேன், அதனால மூணு டைட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் முக்கியமா பேண்டிஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நான் 2 days ட்ரிப்னா 4 எடுத்துப்பேன், 4 days ட்ரிப்னா 10 கூட எடுத்துப்பேன். ஏன்னா நமக்கு சொல்ல முடியாது, சப்போஸ் பீரியட்ஸ் வந்துருச்சு அந்த மாதிரி எதுவும் இருக்கு அப்படின்னும் போது அந்த டைம்ல நம்ம எக்ஸ்ட்ராவா எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. சரி,
ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா இன்னர்ஸ் அண்ட் எங்க ரெண்டு பேரோட டிரஸ் வச்சிருக்கேன். சோ இந்த ரெண்டு பேர் டிரஸ் நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படினா ஈஸியா ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்கேன். அட கொஞ்சம் சும்மா இருயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். சோ சேம் கலர்ல கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டே நம்ம ரெண்டு பேரும் இந்த டிரஸ் போடலாம். நீ இது போடு நான் இது போடுறேன். செகண்ட் டிரஸ் நீ டே நீ இது போடு நான் அது போடுறேன்னு சொல்லி அந்தந்த டேல உள்ளத அப்படி கம்பைன் பண்ணி வச்சிருக்கோம். சோ தட் நாங்க எடுக்கும்போது ஏன் டிரஸ் எடுத்து ராம் டிரஸ் எடுத்து ராம் டிரஸ் எடுத்து ஏன் டிரஸ் எடுத்து அப்படி எடுக்காம இப்படியே பேரா இப்படி எடுத்துறலாம். இது ரெண்டத்தையும் ஒன்னா எடுத்துறலாம். இது ரெண்டத்தையும் ஒன்னா எடுத்துறலாம். இது ஒன்னா எடுத்துறலாம். நல்ல ஐடியா. இது ரெண்டையும் ஒன்னா எடுத்துறியா? வெளியூர் போறேன் முன்னாடி போட்டுவேன் மோஸ்ட்லி மினி சைஸ் ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபேஸ் வாஷ்ல வந்து இந்த லாரியல் பாரிஸோட ஹைலூரானிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் இது ரொம்ப 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 ஃபேவரட். இந்த ரேஞ்சை எனக்கு நார்மலா பெருசு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த குட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாமே வந்து இந்த சாம்பிள் சைஸ் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன். இது எல்லாமே நான் வந்து ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு சாம்பிள் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே நான் சேர்த்து சேர்த்து வச்சு ட்ராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போவேன். ஸோ மாய்ஸ்சரைசரும் அதே மாதிரி சாம்பிள் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ க்ரீம், இன்னொன்று வந்து ஹைட்ரேட்டிங் லோஷன். ஸோ வந்து கொஞ்சம் பாடி லோஷன் மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது ரெண்டு சாம்பிள் சைஸ் இருக்கு. பாடி லோஷன் இன்னொன்று நார்மலாக நம்ம போகிற ஹோட்டல்லேயே இருக்கும். ஃபார் சேஃபர் சைஸ்க்கு நான் எக்ஸ்ட்ரா பாடி லோஷன் எடுத்துக்கிட்டேன். சாம்பிள் சைஸ்ல ப்ரைமரும் இருக்கு, ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர், எக்ஸ்ட்ராவாக பாடி லோஷனும் வச்சிருக்கேன். பிகாஸ் நம்ம போகிறது குளிர் இடம், ரொம்ப பாடி லோஷன் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், சாம்பிள் ஃபவுண்டேஷன். இது வந்து பாபி பிரவுனோடது நினைக்கிறேன், வேற ஞாபகம் இல்லை எனக்கு. ரொம்ப டார்க் ஷேடா இருக்குல்ல. ஸோ இது ஒரு குட்டி வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப காலியாகாது, ஏன்னா இது கூட நான் லைட் ஷேட் மிக்ஸ் பண்ணுவேன். இது வந்து காலி டப்பா, இப்போதான் காலியாச்சு. இது மேக்கோட சாம்பிள். ஸோ இது வந்து நான் தூக்கி போடாமல் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் தூக்கிடுவேன்.
தூக்கிட்டு இந்த மாதிரி அடுத்த பாட்டு எங்கேயாவது டிராவல் பண்றேன் அப்படின்னா அங்க எடுத்து போவேன். இன் கேஸ் அந்த இடத்துல ஷாம்பு கண்டிஷனர் இல்லைன்னா யூஸ் ஆகும். இந்தியாவில இருக்க அரிவாளிபுரம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. டவுட் கேக்கலாமா? ஏன் அங்க யூஸ் பண்ண மாட்டீங்களா? அதை யூஸ் பண்ண மாட்டேன், அது குளிக்க மாட்டேன்ல. இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சாம்பிள் சைஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஃபுல் சாம்பிள் தான் என் வாழ்க்கையே ஓடுது. அதுக்கப்புறம் ஜென்ரலா வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேர் சிரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் எல்லாம் நான் வச்சிருப்பேன் எப்பவுமே. சோ இதெல்லாம் வந்து டிராவல் பண்ணும்போது தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். வீட்டுல இருக்கனா பெரிய பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக்கும் ஒன்னே ஒன்னுதான் எடுத்திருக்கேன், மாமா அர்த்தோட சாஃப்ட் மேட் லிப்ஸ்டிக். இது ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது அந்த நான் அண்டா சைஸ்ல எடுத்த ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் மாஸ்க். ஏன்னா கண்டிப்பா ஹேர் செம்ம ஃப்ரிசி ஆகும், ஏதாவது ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகும். சோ அதனால ஹேர் மாஸ்க் எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் கண்டிஷனர் இல்லாம ஹேர் மாஸ்க் போட்டு நம்ம சமாளிச்சுக்கலாம். முன்னாடி எல்லாம் நான் வந்து வெளியூர் போறேன்னா இவ்வளவு பெரிய டப்பால மேக்கப் எடுத்துட்டு போவேன், பட் இப்போ வந்து செம்ம குட்டி டப்பால ஃபிட் ஆயிடும். எல்லாத்தை விட முக்கியமா சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து என் முகத்துக்கு சன்ஸ்கிரீன், பாடிக்கு சன்ஸ்கிரீன். எஸ்பிஎஃப் 40 அண்ட் எஸ்பிஎஃப் 50 பிளஸ் இது ரெண்டுமே எடுத்திருக்கேன். சோ சன்ஸ்கிரீன் வந்து என்னதான் நம்ம குளிரான பிரதேசத்துக்கு போனாலும் யூவி ரேஸ் நம்மள அட்டாக் பண்ணி சாக வச்சிரும். சோ அதுக்காக எடுத்து வைப்போம். அப்புறம் இந்த சன்ஸ்கிரீன் லிப் பாம், லிப் பாம்லயும் சன்ஸ்கிரீன் போட்டுதான் நாங்க யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக். எங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட்டும் உருவாயிருக்கு மேடம். சொல்லி தோல அந்த ஹேர் மாஸ்க் நீங்க எதுல வைப்பீங்க? ஃபுல்லா தலையிலே போட்டு எடுத்து போயிடுவீங்க? அந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் நாங்க வந்து பேக்ல ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோம். அண்ணன் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்றீங்க? இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும். எனக்கு டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். சோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு டாம்பான்ஸ், சப்போஸ் வந்து குளிக்கிறேன் வாட்டர் ஃபால் அப்படின்னு ஏதாவது ஃபன் பண்றேன் அப்படின்னா டாம்பான்ஸ் அண்ட் மென்ஸ்ட்ரல் கப் கண்டிப்பா தேவை. சோ இது இல்லாம நான் மென்ஸ்ட்ரல் கப்பும் எடுத்து வச்சுப்பேன், மஸ்ட் ஹேவ். அண்ட் விக்ஸ், கோல்ட் ஆகி ஏதாவது ஆயிடும் அதனால விக்ஸ். சாட்டிஸ்ஃபைங்கா இருந்ததுன்னு போட்டா நீங்க அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது, ஒழுங்கா ப்ராப்பரா எடுத்துக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷூ என்ன எடுக்கலாம். இல்ல ஷூ என்னோட உனக்கு பத்தாது, விட்டுரு. இதான் சக்கனி என்னையும் ஆர்ஜென்ஸும் எட்டு உதைக்கிறேன். ஐ திங்க் ஆல் டன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கேமராஸ் இதெல்லாம் தான் பேக்கிங் இருக்கு. நீங்க சப்போஸ் வந்து விலாக் பண்றீங்க இல்ல அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரிஸ் எல்லா பேட்டரிஸும் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பவுமே நம்ம ஷூ அழுக்கா இருக்கும். ஸோ நீங்க டிராவல் பண்றீங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னே ஷூவை தோச்சு போட்டுறேன். ஸோ வந்து ஆனால் நெயில் பாலிஷ் நாங்கள் எல்லாரும் மாத்த போறோம். எனக்கு நெயில்ஸே இல்லை, எங்கிட்ட இதுல நெயில் பாலிஷ் போட்டேன்னு எனக்கு புரியல. பிக் நெயில்ஸ் தான் இப்படிதான் புலம்பிட்டே இருக்கோங்க ரெண்டும் பைத்தியவங்க. ஓகே, இந்த கண்ணாடி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு, நான் இப்பதான் கழுவுனேன். ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஸ்கின் நிஜமாவே காமா ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக காயறதுக்கு முன்னாடி லிப் ஸ்க்ரப்பும் பண்ணிக்கிறேன். லிப் ஸ்க்ரப்க்கு வந்து இது ஏதோ புதுசாக இருக்குது, பட் வாங்கினா நல்லா தான் இருக்குது, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. என் சின்ன சம்திங் தெரியுதா, இந்த மாதிரி ஒரு லிப் ஸ்க்ரப்பு நல்லா இருக்குது. இதுலேயே வந்து லிப் ஸ்க்ரப்பும் இருக்கும் லிப் பாமும் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வேணா அதை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை எடுத்து லைட்டாக ரொம்ப ஹார்ஷாக பண்ணால் ஸ்கின் பீல் ஆகிடும். ஸோ அதனால் சும்மா இது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த அதே புறப்புறன் இருக்குல்ல அதெல்லாம் சரியாயிடும். டேஸ்டி, யம்மி, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. டன், இன்னொரு வாட்டி போய் வாஷ் பண்ணிட்டுலாம். ஓகே, ஸோ ஸ்கின் நல்லா இருக்கு. ஸோ அடுத்து கிளினிக்கோட மாய்ஸ்சரைசரை போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி முக்கியமான நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையவே போடுவேன். லைக் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி போடாம ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடுவேன். நான் இவ்வளவு சைலண்டா பேசுறேன்னா எல்லாரும் தூங்குறாங்க, அசிங்கமா கேட்பாங்க மணி ஆல்மோஸ்ட் 2 நைட். அட பாவி, இதெல்லாம் எப்பவுமே நான் பண்ற விஷயம், அதனால புதுசா எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதையும் மீறி எனக்கு கரெக்டா பீரியட்ஸ் டைம். அது மட்டும் இல்லாம எனக்கு டிராவல் பண்ணாலே ஸ்கின் செம்மையா டேமேஜ் ஆகும். ஸோ நோ மேட்டர் வாட் ஐ டூ, இவ்வளவு நான் பண்ணியுமே எனக்கு செம்ம பிம்பிள்ஸ் வரும். நீங்களே பாருங்க, அந்த விளாக் நீங்க பாப்பீங்க. இதுக்கப்புறம் நான் எடுக்க போறேன். அண்ட் தென் அக்வாலாஜிக்கா லிப் மாஸ்க். இந்த மாஸ்க்கும் நான் ரிவ்யூ பண்ணேன்னா இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவ்வளவு நிறைய எடுத்துப்பேன். காலில் எழுந்து பார்த்தா லிப்ஸ் செம்மையா இருக்கும்.
ஸோ லிப்ஸ் இதுக்கப்புறம் நக்க கூடாது, அப்படியே விட்டுருவேன், அப்படியே தூங்கிடணும். பட் அதுக்கு முன்னாடி இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், நெயில்ஸ். நான் சூப்பரான நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட த மோஸ்ட் ஃபேவரட். இதை தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறேன் ரீசெண்ட் டேஸில். அதுவும் நெயில் பாலிஷ் டக்கு டக்குன்னு மாற்றணும்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தனி ரிமூவர், தனி காட்டன் பேட் அப்படிலாம் கிடையாது, செம்மையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், அதுவும் வெறும் 75 ருபீஸ் தான், செம்ம ரொம்ப நாள் வரும். ஸோ கட்டவிரல் எடுத்துக்கிறேன், 1, 2, 3, ஜஸ்ட் 3 seconds. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபுல்லாக செம்ம ஸ்பீடாக போயிடும். அதனால எங்கள் குடும்பமே நாங்கள் இதான் யூஸ் பண்ணுறோம். டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட். அண்ட் இப்போ நான் என்ன நெயில் பாலிஷ் போட போகிறேன்னு தெரியுமா? என்னது அழகு. ஐயோ தூக்கத்தை கெடுக்கறீங்களே. ஜஸ்ட் 4 o'clock ஆகுது, வேற ஒன்னும் இல்ல. பாப்பாக்கு வந்து லாக்மே கலர் கிரஷ் நெயில் ஆர்ட்ல இருந்து இந்த கலர் போட்டிருக்கேன், 04 ஷேடு. டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுக்கறேன். என்னால முடியலடா. சோ அடுத்து இந்த ஷேட் யூஸ் பண்றோம், ஜூஸ் அப்படிங்கற பிராண்ட்ல இருந்து. எல்லாத்தையும் நான் குடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல. வேற லெவல்ல இருக்கா இருக்கு, செம்மையா இருக்கு இந்த ஷேடு. உண்டு காட்டு பாப்பா, யூனிகார்ன் மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப எனக்கு இந்த ஷேடு வைப்போம். ஃபேக் நெயில்ஸ் எல்லாம் இல்ல, இதுலயே சும்மா வச்சுடுவோம். டன் அண்ட் டஸ்டட். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு பேக் பண்ணியாச்சு. அண்ட் நாங்களும் ஆல்ரெடி காலையில் இருந்து ஜஸ்ட் ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்புனா போதும். ஸோ உங்கள் எல்லாருமே நான் அடுத்த பார்க்குறேன். அந்த பாய் ஃப்ரம் கீர்த்தி. நான் இன்னைக்கு வீடியோவில் ஏதாவது ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாய். அங்கே அவன் மட்டும் எப்படி பார்க்குறாங்க, எப்படி திருட்டு முழு முடிக்கிறாள். அங்கே பாய்.